தமிழ்நாட்டில் கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் நீட்டிப்பு. தொற்று பரவல் அதிகமுள்ள கோவை சேலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் அத்தியாவசிய பணிகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 16 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். நெல்லையில் உட்கட்சி பூசலில் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு ஆதரவாக மாறி மாறி போஸ்டர் ஒட்டிய விவகாரம். தடை செய்யப்பட்ட இடத்தில் விதியை மீறி போஸ்டர் ஒட்டியதாக 3 பேர் மீது வழக்கு பதிவு. பாலியல் புகாரில் பத்மசேஷாத்ரி பள்ளி ஜூடோ பயிற்சியாளரிடம் 2வது நாளாக விசாரணை. பயிற்சி மையத்திற்கு நேரில் அழைத்துச் சென்று விசாரணையை நடத்தும் சிபிசிஐடி போலீசார். மகாராஷ்டிராவில் தொடர்ந்து கனமழை. மும்பையில் சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகளில் தேங்கியுள்ள மழை நீரால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. வைர வியாபாரி மெகுல் சோக்ஷி ஜாமீன் மறுத்தது ஜமானிக்கா நீதிமன்றம். வெளிநாடு தப்பிச் செல்ல வாய்ப்பிருப்பதாக கூறி ஜாமீன் மறுப்பு. கொரோனா பரிசோதனை முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட சென்னை மாநகராட்சி திட்டம். தாமதம் ஏற்படுவதை தடுக்க மாநகராட்சி சார்பில் முயற்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.